நான்காம் திருமுறையில் ஆலவாயில் அருளிய திருப்பதிகம் இந்த பதிகத்தில் பெருமானை ஒன்றித்து வழிபாடு செய்கின்ற நிலையில் நம்முடைய திருநெறிய தீந்தமிழ் முறை வழிபாட்டில் திருக்குடத்தில் இறைவனை வேள்வி குண்டத்திலே இருந்து எழுந்தருளச் செய்கின்ற பொழுது ஓதுகின்ற பாடலாக இந்த பதிகத்தின் எட்டாவது பாடல் அமைய பெற்றிருக்கிறது. நீங்கள் வேள்வி வழிபாட்டை கண்ணுற்றால் வேள்வி நிறைவு செய்த பிறகு நிறையவி கொடுத்தல் என்ற ஒன்றை நிறைவு செய்த பிறகு அந்த மலர், நீர், தருப்பை இந்த மூன்றும் கையில் வைத்து கொண்டு நெருப்பிலே இருக்கின்ற திருவருளை ஈர்த்து அதை திருக்குடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது இந்த பாடல் விண்ணப்பிக்கப்படும். இன்னொரு பாடல் படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு. இந்த பாட்டிலையும் அந்த குறிப்பு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம். எனவே அந்த நீரும் பூவும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி திருவடி சேரும் வண்ணம் அப்படிங்கிற அந்த குறிப்பு இருப்பதனால இந்த பாடல் ஒடுக்கம் செய்கின்ற பொழுது விண்ணப்பம் செய்கிற பாடலாக இருப்பது. எனவே இந்த பதிகம் நல்ல அந்த பெருமானை கருணைத்தரத்தை போற்றுகின்ற பதிகமாக ஆலவாய் அப்பனே அருள் செய்யாயே அருள் செய்யாயே என்று பத்து பாடலிலும் அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கின்ற குறிப்பை நாம் பார்க்கிறோம். அந்த பெருமானை இரண்டாவது பாடலை சொல்கிறாரு, நண்பனே நான்முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி என் புனே ஈசா என்று ஏத்தினான் ஏசற்று என்றும் பின்பினே திரிந்து நாயேன் பேர்ந்து இனி பிறவாவண்ணம் அந்தனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாய். இங்கே விண்ணப்பம் இனி பிறவாவண்ணம் அப்பனே அருள் செய்யாய், அதான் விண்ணப்பம். மரித்து பிறப்பு இனி வரக்கூடாது என்பது அவருடைய விண்ணப்பமாக இருக்கிறது. பிறவாமை வேண்டும் என்கிற இடம் எத்தனை இடங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வரோம். அதனால் பிறவாவண்ணம் அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் திருநாவுக்கரசு பெருமா திரு ஆலவாய். திருச்சிற்றம்பலம் வேதியா வேத கீதா விண்டவரண்டாயன்றே ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினில் கழல்கள் காட பாதியோர் பெண்ணை வைத்தாய் படசடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே நம்பனே நான் முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி எம்பொனேயே சாயன்று ஏத்தினானே சற்றும் பின்பினே திறந்து நாயே பேத்தினி பிறவாவண்ணம் அன்பனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடுலகெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பெறமுதில் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தாலவாயில் அப்பனே அருள் செய்யாயே செய்யனில் கமல பாதம் சேருமா தேவதேவே மையணி கண்டத்தானே மான்மரி மழுவன்றேந்தும் சைவனே சால ஞானம் கத்தரி நிலா
ஆனவாயில் அப்பனே அருள் செய்யாயே வெண்தலை கையில் ஏந்தி மிகவும் ஓர் பலி கொண்டென்றோ உண்டதும் இல்லை சொல்லு உண்டது நஞ்சு தன்னை பண்டுனை நினைய மாட்டா பகனே உள்ளமுதார அண்டனே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே எஞ்சலு புகழிது என்றென்று ஏத்தினாலே சற்றென்றோ வஞ்சகம் ஒன்றுமே மலரடி காணும் வண்ணம் நஞ்சினை வைத்த நம்பொரு பதவினாயே அஞ்சலிந்தாரவாயில் அப்பனே அருள் செய்யாயே வழுயிலாதுள் நெய் வாழ்த்தி வழிபடும் தொண்டனேனும் செல் மலர் பாதம் காண தெந்திரை நஞ்சம் உண்ட குழகனே கோலவில்லி கூத்தனே மாத்தாயுள்ள அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் மரிகடல் வண்ணம் பாகா மாமரை அங்கம் மாறும் அறிவனே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே நலந்திகள் வாயில் நூலார் சருகிலை பந்த செய்த சிலந்தியை அரசது ஆள அருளினாயன்று தில்லம் கலந்துடன் வைத்து நின்றாள் கருவினா காணலாக அலந்தனன் ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே பொடி கொடு பூசி பொல்லா குரம்பையில் புந்தி ஒன்றே பிடித்திருந்தாள்கள் என்றும் பிதற்றி நான் இருக்க மாட்டேன் எடுப்பனில் எடுத்தாலும் இருவது அடத்தனே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே ரொம்பரும் அருளரும் அங்கையன் தண்ணி தாயாருடனாக இருந்து சொத்தலிங்கம் பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி.